Hi friends, Assalamu Alaikum. Welcome back to my channel. In this Ramadan video, we will மிச்சம் சந்தோஷம். நோம்பு கடைசி பத்தும் வந்துட்டு எல்லாம் அமல்கள்ல ஈடுபடுறதோட பெருநாளும் நெருங்கி வரதால பெருநாள் ஸ்வீட்ஸ் வலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் நானும் அமல்கள்ல ஈடுபடுறதோட இஃப்தாருக்கும் ரெடி பண்ற நேரம் இந்த ஸ்வீட்டையும் செஞ்சேன். முதல்ல இந்த ஸ்வீட் நேம் சொல்லிட்டு இருக்கிறேனே, இதுதான் துருக்கிஷ் அல்வா. துருக்கிஷ் அல்வா என்றதுக்கு என்ன செய்ய, அரேப் கண்ட்ரில இருந்து ஸ்ரீலங்காக்கு வரவங்க இத கெமல் மில்கால செஞ்ச ஸ்வீட் என்று தான் கொண்டு வருவாங்க. நான் இதை செல்ற நேரமே திண்டிக்கிறவங்களுக்கும் விளங்கி இருக்கும் இது என்ன ஸ்வீட் என்று. இந்த துருக்கிஷ் அல்வாவை கெமல் மில்கால செஞ்சு இல்ல, இத செசமி சீடை வச்சு தான் செய்யறேன். மிச்ச நேரம் நான் இதட விளக்கத்து செல்லிட்டேன். இப்ப வாங்க இதை எப்படி செய்யறேன்னு பாப்போம். மொத ஒரு கிளீனான தண்ணி ஒன்றும் இல்லாத பவுல் ஒன்றுல ஒரு கப் சுகரும் 1.25 கப் மில்க் பவுடரையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப 1.5 கப் வறுத்த எள்ளில 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் ஊத்தி நல்ல ஒரு பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள ஓணும். நான் இந்த மிக்சர்ட சின்ன கப்பால கிரைண்ட் பண்ணினதால கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லையும் எண்ணெயும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தேன். நீங்க ட்ரை பண்றா மிக்சர்ட பெரிய கப்ல எல்லாம் ஒண்டா போட்டு சரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துருக்கிஷ் அல்வாட டேஸ்ட் அப்படியே எக்ஸாக்டா வர ஓணுமெண்டா நான் செல்ற மெஷர்மெண்ட் படியே எல்லா இன்கிரீடியன்ஸையும் எடுத்துக்கோங்க. திரும்பவும் தனியாவே இதே இன்கிரீடியன்ஸ்ட அளவுகளை சொல்லிக்கொள்றேன். 1.5 கப் செசமி சீட், 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில், 1 கப் சுகர், 1.25 கப் மில்க் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்ப கிரைண்ட் பண்ணின செசமி பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மில்க் பவுடரும் ஐசிம் சுகரும் போட்ட பவுல்ல ஊத்தி அதோட 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி எல்லாம் ஒண்டாவ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள ஓணும். நான் முத ஸ்பெட்டிலாவால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணின பொருள் தான் கையால நல்லா பேனஞ்சு எடுத்தேன். அப்பதான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு நான் நல்ல கிளீனான வறுத்த எள்ளு தான் எடுத்திருக்கிறேன். சம்டைம் அவங்களுக்கு வறுத்த எள்ளு கிடைக்காட்டி வறுக்காத எள்ளில் நிறைய மணலும் ஊத்தையும் இருக்கும். ஸோ அதை நல்லா அரிச்சு கிளீனாக கழுவி பொன்னிறமாக மணம் வரக்காட்டியும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான டிப் உண்டு. இதுக்கு ரிஃபைண்ட் ஆயிலை தான் யூஸ் பண்ண ஓணும் என்று அவசியம் இல்லை. ஒலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி கோன் ஆயில் சரி எடுத்துக்கொள்ள இயலும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண வானம். இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணின ட்ரேயில் இது ஈவனாக போட்டு தட்டி ஃப்ரிட்ஜில் 2-3 ஹவருக்கு செட்டாக வைக்கணும். ரெண்டு மூணு அவருக்கு பிறகு செட்டாவின துருக்கி ஸ்வீட் இப்படி தான் நீக்கும். நினைச்ச நேரம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிலீஷியஸான ஸ்வீட் ஒன்று தான் இது. இதுக்கு துருக்கிஷ் அல்வா, தஹினி அல்வா, ஹலாவா என்றும் நிறைய நேம்ஸ் இருக்கி. எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கெமல் மில்க் ஸ்வீட் தான். இன்ஷா அல்லா நீங்களும் இந்த துருக்கிஷ் அல்வாவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. சட்டப்படியா இருக்கும். இதுக்கு விசிட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க இது நீங்க தான் செஞ்சண்டாலும். மஸ்ட் ட்ரை ரெசிபி ஒன்றை தான் நான் உங்களையோட இது ஷேர் பண்ணி இருக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த ஸ்வீட்டை திண்டு பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்க, இது இவ்வளோ டேஸ்டா அப்படியே கெமல் மில்க் ஸ்வீட் தான் என்று.
இந்த மஸ்ட் ட்ரை ரெசிபியை கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இந்த இதுக்கு கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.